Hi viewers, welcome to Kavi Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பீட்ரூட் சிப்ஸ் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து அதோட தோலை சீவி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இந்த சைஸ் கட் பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பீட்ரூட் பீசஸ ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். தண்ணி ஊத்திட்டு அதை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு காரம் சேர்த்து வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ப்ரௌன் கலர், பிளாக் கலர் ரெண்டு கலர் ஓமமும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோளமாவு, அப்புறம் 150 கிராம் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா நம்ம அத mix பண்ணியாச்சு. இப்போ இது கூட 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா வெள்ளை ரவை இருந்தா கூட அத சேர்த்துக்கலாம். அத ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சின்ன பால் எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவுல ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சுக்குங்க. தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் சிப்ஸ் ரெடி. ஸோ இப்போ பீட்ரூட்ல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட அல்சர் குணமாகும், ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கும், ரத்த அழுத்தமும் கண்ட்ரோலா இருக்கும். பீட்ரூட் சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்புகள் குறையும், சிவப்பணுக்கள் அதிகமாகும். எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பீட்ரூட் சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.